Hey all, welcome to my channel My Daily Cooking. இன்னைக்கு வீட்லயே சாஃப்ட்டா சூப்பரா ஹோல் வீட்டை வச்சு எப்படி பிரெட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்ப சாஃப்ட்டா அப்படி கடையில கிடைக்கிற மாதிரி ஈஸியா ஒரு சீக்ரெட் இன்கிரீடியனோட இந்த பிரெட்டை எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு மொத்தம் நமக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு வாங்க பார்க்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா இதுதான். நம்ம வந்து ட்ரை ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண போறோம். ஸோ இந்த ஈஸ்ட் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து அளவை மட்டும் ஒரு சின்ன கோத்ரூ பண்ணிடலாம். ஸோ 3/4 கப் அளவுக்கு பால், அது லூக் ஃபார்மில் இருக்கணும். அது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் நம்ம சேர்த்திக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொங்க பொங்க சூப்பராக வந்து ஈஸ்ட் ரெடி ஆகிடும். இது பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக மேலே ஐ பட்டன்லேயோ இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் 2க்கு போகலாம். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா நம்ம மாவு பசையிற விதம். நம்ம ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. ஸோ அதோட 3 கப் அளவுக்கு ஃப்ளோர் எடுத்துக்கோங்க, அதாவது கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் ஈஸ்ட், ஐ மீன் 1 ஸ்பூன் ஈஸ்ட்டுங்கிற கணக்கில் தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சால்ட் பிரெட் செய்கிறோம். நீங்கள் ஸ்வீட் பிரெட் செய்கிறதா இருந்தால் நீங்கள் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கீ இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வீட் க்ளூட்டன். வீட் க்ளூட்டன் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் இருக்கக்கூடிய அந்த க்ளூட்டன் தன்மையை அதிகரித்து கொடுக்கும். ஸோ 1 கப் கோதுமை மாவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட் க்ளூட்டன் ஆட் பண்ணலாம். வீட் க்ளூட்டன் பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக அதுக்கு ரெசிபியோ இல்லை டீட்டெயில்ஸோ போடுறேன். ஸோ இது பற்றி பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி டவ்வாக நம்ம வந்து கலந்துக்க போகிறோம். ஸோ 1 கப் அப்படியே ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கக்கூடிய ஒரு டோவாக நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 15ங்கிறது மினிமம்ங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் கூட நீங்கள் இதை விடலாம். பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டோ இந்த மாதிரி 2 மடங்காக அப்படி உப்பி வந்திருக்கணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான கணக்காக வரும். நீங்கள் அந்த டோவை நான் கலர்றப்பே உங்களுக்கு தெரியும் ப்ரெட்டுக்குள்ளே எப்படி நீங்கள் அந்த டெக்ஸ்சர் ஃபார்ம் தெரியுமே. ஒரு ப்ரெட்டு பேக் ஆனவுடனே நமக்கு எப்படி அந்த ப்ரெட் உள்ளே இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான கன்சிஸ்டன்சி இந்த டோவில் வருது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரெட் வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கன்சிஸ்டன்சியில் வரப்போகுதுங்கிறத இந்த மாவில் பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஸோ இதுக்கு மேலே ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை வந்து கொஞ்சம் வந்து ஹேண்டிலபிளாக ஆக்கிறதுக்காக ஒரு 1/2 கப் மேபி அந்த அளவுக்கு வந்து வர கோதுமை மாவை சேர்த்துட்டு கொஞ்சம் கையில் ஒட்டாமல் வர அளவுக்கு இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை, கை ஒட்டாமல் இருக்கிறத அளவுக்கு நம்ம பிசைகிறோம். 1 டீஸ்பூன் என்ன வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், பட் இது ஆப்ஷனல் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம பிசைஞ்ச உடனே இந்த டோவை வந்து நல்லா வந்து ஒரு ப்ரெட்டு மாதிரி நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஷேப் பண்ணுறப்ப நல்லா தட்டி தட்டி பெருசாக எந்த கிராக்ஸும் இல்லாமல், பிகாஸ் ப்ரெட்டு பேக் பண்ணுறப்போ நீங்கள் அங்கங்கே உங்களுக்கு கிராக்ஸ் வந்தால் உங்களுக்கு பிடிக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கிராக்ஸ் வராத மாதிரி நம்ம பார்த்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்க போகிறோம். இதை அப்படியே ஒரு ப்ரெட் லோஃப் பேனில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நான் யூஸ் பண்ணுறது ஒரு சிலிக்கான் ப்ரெட் லோஃப் பேன். இதோட லிங்க் வேணும்னா கூட கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் நீங்கள் உங்ககிட்ட நார்மல் அலுமினியம் இல்லை நான்ஸ்டிக் தான் இருக்குதுன்னா ப்ளீஸ் வித்தவுட் மறக்காமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக எண்ணெய் தடவணும். இல்லைனா வந்து கீழே வந்து ப்ரெட்டை வந்து பிடிச்சிக்கவோ இல்லை வந்து அது ஸ்டிக்காகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரெட்டை நம்ம நல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி மில்கை வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இது 2 பர்பஸ்க்காக. 1, க்ரஸ்ட் நல்லா கலர் வரும். 2வது மேலே வந்து ரொம்ப ஹார்ட் ஆகாது. ஹார்ட் ஆகும், கண்டிப்பாக ப்ரெட் ஹார்ட் ஆகும், பட் ரொம்ப ஹார்ட் ஆகாது, கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணும். இதுக்கு மேலே கொஞ்சம் ஓட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன், ஜஸ்ட் ஃபார் க்ரன்ச்சி ஃப்ளேவர் அண்ட் கார்னிஷிங். ஸோ இப்போது வந்து நம்ம இதை வந்து ப்ரூஃபிங்காக ஒரு 15 நிமிஷம் அந்த லோஃப் பேனில் அப்படியே விட போகிறோம். மீன்வேல் நம்ம அவனையும் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் 180 டிகிரி செல்சியஸில்.
ஸோ ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நம்ம ப்ரூஃப் பண்ண இந்த ப்ரெட்டை வந்து உள்ளே வைக்கலாம். 10 நிமிஷத்தில் கொஞ்சம் அது உப்பி இருக்குது, நீங்கள் அதை கவனிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் கிட்டத்தட்ட 25 to 30 minutes, ஏன்னா ஒவ்வொரு அவனும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுன்றதுனால 25 to 30 minutes நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா சூப்பரான சுவையான பர்ஃபெக்டான இந்த ஹோல் வீட் ப்ரெட் உங்களுக்கு கிடச்சிரும். நம்ம மைதா அது இதுன்னு எதுவுமே ஆட் பண்ணல. வீட் க்ளூட்டன் உண்மையிலே உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ப்ரெட்டை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 hour அட்லீஸ்ட் நீங்கள் ரெஸ்டிங் டைம் கொடுக்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.